வெல்கம் டு தி சேனல் அனேட்டமின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுபியா போன் டுபியா லெக்கோட மீடியல் சைடில் இருக்கிற லார்ஜர் போன் லெக்கோட லெட்ரல் சைட்ல இன்னொரு போன் இருக்கு அது பேர் ஃபிபுலா அப்பர் லிம்ப்ல ரேடியோஸ் அல்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி லோவர் லிம்பில் டுபியா அண்ட் ஃபிபுலா அப்பர் லிம்ல எப்படி ரேடியோஸும் அழுனாவும் சுப்பீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட் இன்ஃபீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி லோவர் லிம்பில் அப்பர் சுப்பீரியர் டிபிஆப் பிளவு ஜாயிண்ட் இன்ஃபீரியர் ஆஃப் பிளவு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம லெகோட மீடியல் சைடில் இருக்கிற லார்ஜர் போன் டிபியாவை பற்றி படிக்க போகிறோம் டிபியாவை த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணிருப்போம் மேலே இருக்கிறது அப்பர் எண்ட் கீழே இருக்கிறது லோவர் ரெண்ட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஷாஃப்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் ரெண்டு பார்க்க போகிறோம் அப்பர் எண்டாக லோவர் எண்ட் கூட கம்பேர் பண்ணும் போது அப்பர் எண்ட் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கிறது தான் அப்பர் எண்ட் சின்னதாக இருக்கிறது லோவர் எண்ட் அப்பர் எண்டோட மேலே ரெண்டு காண்டைல்ஸ் இருக்கும் ஒன்று மீடியல் காண்டைல் இன்னொன்று லேட்ரல் காண்டைல் மீடியல் காண்டைல் ஓவல் ஷேப்பில் இருக்கும் லேட்ரல் காண்டைல் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் இது இல்லாமல் என்ன எது எந்த காண்டைலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா டிபியாவோட லோவர் ரெண்டை பார்த்தா ஒரு ஒரு இடத்துல மட்டும் போன் எக்ஸ்ட்ராவாக டவுன்வோர்டாக பாஸ் ஆகிருக்கும் இதுக்கு பேர் மீடியல் மேல்யூலஸ் ஆங்கிள் ஜாயிண்டில் நமக்கு மீடியல் சைடில் தொட்டு பார்த்தா ஒரு முட்டி தெரியும் லேட்ரல் சைடில் தொட்டு பார்த்தா ஒரு முட்டி தெரியும் ஆங்கிளோட மீடியல் சைடில் இருக்கிற முட்டி இந்த மீடியல் மேல்யூலர்ஸ் ஆங்கிளோட லேட்ரல் சைடில் இருக்கிற முட்டி ஃபிபுலாவோட லேட்ரல் மேல்யூலஸ் ஸோ மீடியல் மேல்யூலர்ஸ் அப்படின்னு பேரிலே இருக்குது ஸோ டு பி ஆர்டர் மீடியல் சைடு இந்த மீடியல் malleolus சைடு தான் மீடியல் சைடு ஸோ மீடியல் சைடை நான் ட்ரேஸ் பண்ணிட்டே மேலே போகும்போது அது மேலே இருக்கிற காண்டைல் தான் மீடியல் காண்டைல் ரெண்டு பாயிண்ட்டை மீடியல் காண்டைல் ஓவலாக இருக்கும் மீடியல் மேல்யூலஸ்க்கு மேலே இருக்கும் அடுத்தது அப்பர் ரெண்டில் ரெண்டு கொண்டைலுக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்கும் ரெண்டு காண்டைலுக்கும் நடுவில் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதுக்கு பேர் இன்டர் காண்டைலார் ஏரியா இன்டர் காண்டைலார் ரெண்டு காண்டைலுக்கும் நடுவில் இன்டர் காண்டைலார் ஏரியா டிபியாவோட ஆன்டீரியர் சைடில் அப்பர் ரெண்டில் ஆன்டீரியர் சைடில் ஒரு ரவுண்டாக ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும் இது டிபியல் டியூப்ராசிட்டி டிபியாவோட அப்பர் எண்டோட ஆன்டீரியர் சைடில் இருக்கிற ரஃப் சர்ஃபேஸ்க்கு பேர் டிபியல் டியூப்ராசிட்டி டிபியாவோட பொஸ்டீரோலேட்ரல் ஆஸ்பெக்டில் லேட்ரல் காண்டெல்க்கு பின்னாடி லேட்ரல் காண்டெலுக்கு பின்னாடி ஒரு சர்க்குலர் ஃபேஸெட் இருக்கும் இது போஸ்டீரோ சைட்லேயும் இல்லாமல் லேட்ரல் சைட்லேயும் இல்லாமல் போஸ்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்டில் ஒரு சர்க்குலர் ஃபேஸெட் இருக்கும் ஃபேசெட் அப்படின்னா இன்னொரு போன் இந்த போன் கூட வந்து ஆர்டிகுலேட் ஆகிறதுக்காக இந்த போன் மேலே இருக்கிற பள்ளத்துக்கு பேர் தான் ஃபேசெட் ஃபிபுலா வந்து டிபியா கூட ஆர்டிகுலேட் ஆகிறதுக்காக டிபியாவோட போஸ்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்ட்ல இருக்கிற ஃபேசெட் தான் இந்த சர்க்குலர் ஃபேஸெட் ஸோ இதுதான் அப்பர் ஆஃப் டிபியா டிபியால் சைட் மீடியல் கான்டைல் லைட்ரல் கான்டைல் இன்டா கான்டைல் ஆர் ஏரியா அண்ட் ஃபோர் ஃபிபுலோ தி போஸ்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்ட் அடுத்தது லோவர் ரெண்டை பார்க்க போறோம் லோவர் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ்ட்ராவா ப்ரொட்ரூட் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சர் மீடியல் மேலியோலஸ் இதை தவிர இதுல எந்த பார்ட்டும் இல்லை ஆனால் இந்த டிபியாவோட லோவர் ரெண்டுக்கு அஞ்சு சர்ஃபேஸ் இருக்கு ஆன்டீரியர் சைடுல உள்ளது ஆன்டீரியர் ஆஃபீஸ் மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ் லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ் அடியில் இருக்கிறது இன்ஃபீரியர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மீடியல் மேல்யோலஸ் அப்போ மீடியல் மேலுலஸ் இருக்கிற சைடு தான் மீடியல்ஸ் ஆஃபேஸ் அண்ட் டிபியல் டியூப்ரோசிட்டி ஆன்டீரர் சைடில் தான் இருக்கும் அந்த டிபியல் டியூப்ரோசிட்டிக்கு டைரக்டாக கீழே இருக்கிறது ஆன்டிஇரர்ஸ் ஆஃபேஸ் ஸோ டிபியல் டியூப்ரோசிட்டிக்கு டைரக்டாக கீழே இருக்கிறது ஆன்டீரர்ஸ் ஆஃபேஸ் மீடியல் மேல்யோலஸ் சைடில் இருக்கிறது மீடியல்ஸ் ஆஃபேஸ் மீடியல்ஸ் ஆஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது லேட்ரல்ஸ் ஆஃபேஸ்

இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆங்கிள் ஜாயிண்டை ஃபோம் பண்ணுது டேலஸ் போன் கூட போய் ஆர்டிகுலேட் ஆகி ஆங்கிள் ஜாயிண்டை ஃபோம் பண்ண போது இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் டிபியா அண்ட் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஒரு அப்பர் ஹாஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் லோவர் ஹாஃப் ரஃபாக இருக்கும் மீடியல் சர்ஃபேஸ் மீடியல் மேலோலர்ஸ் கூட கண்டினியூஸ் ஆகி போயிடும் லேட்ரல் சர்ஃபேஸ்ல ட்ரயாங்குலர் ஷேப்ல ஒரு ஃபேசெட் இருக்கு இந்த ஃபேஸெட்டும் ஃபிபுலா வந்து உட்கார்றதுக்கு ஃபிபுலாவும் டிபியாவும் லோ ரெண்டில் ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு இந்த ஃபேசெட் இருக்கு டிபியாவோட லோ ரெண்டோட லேட்ரல் சைடில் இருக்கிற ட்ரையாங்குலர் ஃபேஸ் செட்டில் ஃபிபுலா போன் வந்து ஆர்டிகுலேட் ஆகும் அப்பர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது அப்பர் ரெண்டில் இப்போ சுப்பீரியரி டிபிய் ஃபிபுலார் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஃபேஸ் செட் இன்ஃபீரியரி டிபிஆர் ஃபிபுலார் ஜாயிண்ட் ஃபோம் ஆகிறதுக்கு இந்த ஃபேசெட் வரைஞ்சி வச்சிருக்க இன்னொரு போன்ல ஒரு ரிவிஷன் சர்க்குலராக இருக்கிறது லெட்ரல் காண்டைல் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது மீடியல் காண்டைல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர் காண்டைலார் ஏரியா ஆன்டீரியர் சைடில் இருக்கிற இந்த குண்டா இருக்கிற ஸ்ட்ரக்சர்க்கு பேர் டிபியல் டியூப்ராசிட்டி போஸ்ட்ரோலிட்ரல் ஆஸ்பெக்டில் ரவுண்டாக இருக்கிற ஃபேசெட் ஃபிபுலார் ஃபேசெட் லோவர் எண்டில் மீடியல் மேலோலர்ஸ் இருக்கிறது மீடியல் ஆஃப் ஃபேஸ் டிபியல் டியூப்ராசிட்டிக்கு டைரெக்டாக கீழே இருக்கிறது ஆன்டீரியர்ஸ் ஆஃபீஸ் மீடியல்ஸ் சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ராங்குலர் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் இங்கே ஃபிபுலா வந்து அர்டுலேட் ஆக போகுது அண்ட் ஆன்டீரியர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட் பேக் இருக்கிறது போஸ்டீரியர்ஸ் ஆஃபீஸ் அடியில் இருக்கிறது இன்ஃபீரியர்ஸ் ஆஃபீஸ் ஸோ டிபியாவோட அப்பர் அண்ட் லோவர் அண்ட் பார்த்தாச்சே இப்போ நம்ம டிபியாவோட ஷேஃப்டை பற்றி பார்க்க போகிறோம் டிபியாவோட ஷாஃப்டுக்கு த்ரீ போர்டர்ஸ் த்ரீ சர்ஃபேசஸ் இருக்குது

லேட்ரல் சைட்ல இருக்கிற border லேட்ரல் பார்டர் ஸோ ஒரு ஒரு பார்டரையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆன்டீரியர் பார்டர் லேட்ரல் காண்டலுக்கு கொஞ்சம் கீழே டிபியல் டியூப்ராசிட்டிக்கு கொஞ்சம் மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி ஆன்டீரியர் சைட்ல பாஸ் ஆகி மீடியல் சைடாக போய் முடியுது மீடியல் anterior side சைட்ல போய் முடியுது ஸோ இந்த பார்டரை பார்த்தா ஒரு shape ல இருக்கும் லேட்ரல் சைட்ல ஸ்டார்ட் ஆகி எஸ் மாதிரி வளைஞ்சு மீடியல் சைட்ல வந்து முடியுது இந்த ஆன்டீரியர் போர்டர் நடுவுல இருக்கிற பகுதியில இந்த ஆன்டீரியர் போர்டர் ரொம்ப ஷார்பா இருக்கும் லேட்ரல் கோண்டலுக்கு கொஞ்சம் கீழே டிபியல் ட்யூப்ராசிட்டிக்கு கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் ஆகுறது ஆன்டீரியர் போர்டர் ஆன்டீரியர் போர்டர் ஆன்டீரியர் சைடா டவுன்வோர்டா பாஸ் ஆகி லே மீடியல் சைடில் பாஸ் ஆகி மீடியல் மீடியல் மேலோலஸோட ஆன்டீரியர்ஸாக ஃபேஸில் வந்து முடியுது இது ஆன்டீரியர் போர்டர் அடுத்தது நம்ம மீடியல் போர்டர் பார்க்க போகிறோம் மீடியல் காண்டைலுக்கு கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகிறது மீடியல் போர்டர் இதுதான் மீடியல் காண்டைல் இல்லையா ஓவல் ஷேப்பில் இருக்கிற இதுதான் மீடியல் காண்டைல் மீடியல் காண்டைலுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டார்ட் ஆகிறது மீடியல் போர்டர் மீடியல் போர்டர் அப்படியே டவுன்வோர்டாக பாஸ் ஆகி மீடியல் மேலூலர் சைட்ல போய் முடியுது அடுத்தது போர்டர் நம்ம பார்த்தோம் லேட்ரல் காண்டைல்க்கு கொஞ்சம் கீழே லேட்ரல் காண்டைலுக்கு கொஞ்சம் கீழே நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த அந்த கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த லேட்ரல் போர்டர்

ஓவலா இருக்கிற மீடியல் காண்டைலுக்கு கொஞ்சம் கீழே ஆரம்பிக்கிறது மீடியல் போர்டர் இது மீடியல் மேலோலோட சைட்ல வந்து முடியுது கொஞ்சம் கீழே காண்டைல்க்கு கீழே ஸ்டார்ட் ஆகுறது லேட்ரல் போர்டர் போர்டர் டவுன் பாஸ் ஆகி ரெண்டா டிவைட் ஆகி ஒரு ட்ரையாங்குலர் ஏரியாவை ஃபார்ம் பண்ணுது இந்த ட்ராயங்குலர் ஏரியால தான் ஆர்டிகுலேட் ஆகுது

இதுதான் லேட்ரல் பார்டர் இது மீடியல் பார்டர் லேட்ரல் பார்டருக்கும் மீடியல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற இப்போ ஸ்டீரட்ஸ் ஆஃப் ஃபேஸ் இது இது ஃபிபிள் ஆர் ஃபேசெட் லேட்ரல் சைடில் இருக்கிற ஃபிபிள் ஆர் ஃபேசெட் லேட்ரல் சைடில் இருக்கிற ஃபிபிள் ஆர் இருந்து மீடியல் பார்டருக்கு ஒரு ஆப்லிக் ரிட்ஜ் பாஸ் ஆகுது இந்த ஆப்லிக் ரிட்ஜுக்கு பேர் சோலியல் லைன் ஆப்ளிக் அப்படின்னா கோணலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கோணலாக ஒரு ஒரு பட்டையா ஒரு ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆகும் அதுதான் ஆப்லிக் ரிட்ஜ் இந்த ஆப்லிக் ரிட்ஜுக்கு பேரு சோலியல் லைன் போஸ்டீரியர் பார்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இந்த சோலியல் லைன் ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணிடுச்சு மேலே ஒரு ட்ரையாங்குலர் பார்ட் இருக்கு மீதி பார்ட் கீழே இருக்கு இந்த சோலியல் லைன் டிவைட் பண்ண ட்ரையாங்கிள் பார்ட்ட தவிர கீழே இருக்கிற மீதி போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல இன்னொரு ஒரு வேர்டிக்கல் ரிட்ஜ் இருக்கு இதுதான் இந்த வேர்டிக்கல் ரிட்ஜ் இந்த வர்ட்டிக்கல் ரிட்ஜ் போஸ்டீரியர் சர்ஃபீஸை ரெண்டாக டிவைட் பண்ணுது போஸ்டீரியர் சர்ஃபீஸோட இந்த சைடு வேற மாதிரி இருக்கும் இந்த சைடு வேற மாதிரி இருக்கும் நடுவில் இருக்கிறது வார்டிக்கல் ரிட்ஜ் அப்பர் பார்ட்டில் சோலியர் லைன் பாஸ் ஆகுது ஃபிபுலார் ஃபேஸ் எட்டிலிருந்து மீடியல் போர்டரை ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்லிகா ஒரு லைன் பாஸ் ஆகுது அதுக்கு பேர் சோலியர் லைன் சோலியர் லைன் விட்டது தவிர மீதி பார்ட்டில் ஒரு வர்டிகல் ரிட்ஜ் இருக்கும் இந்த வர்டிக்கல் ரிட்ஜ் நம்மளுக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் ஒரு சஃபேஸ் இருக்கும் இந்த பக்கம் ஒரு சஃபேஸ் இருக்கும் சஃபேஸ்ல மூணு பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு மேலே இருக்கிற ட்ரையாங்குலர் ஏரியா சோலியல் லைனால டிவைட் ஆயிருக்கு பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ட ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு இந்த வர்டிக்கல்ல போன்குள்ள பிளட் பாஸ் ஆகிறதுக்காக போன் மேலே இருக்கிற சின்ன ஹோலுக்கு பேர் நியூட்ரியன் ஃபார்மென்